ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டுருக்கோம் ப்ராக்டிஸ் இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கோம் இந்த ஸ்க்ரீனை பார்த்தவொன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேப்பிட்டல் லெட்டர்ஸ் மிஸ் ஆகியிருக்கு ஃபுல் ஸ்டாப் இல்லை கமா இல்லை எந்த ஒரு பங்கச்சுவேஷன் மார்க்ஸும் இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த இடத்துல கேப்பிட்டல் லெட்டர்ஸ் வரும் எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரும் கமா வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கமா ஃபுல் ஸ்டாப் கொஸ்டின் மார்க் இதெல்லாமே எழுதுறதுக்கு மட்டும் இல்லை வாசிக்கிறப்பவும் அது தேவைப்படுது எப்படி வாசிக்கிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த பங்க்சுவேஷன்ஸ் தான் கேப்பிட்டல் லெட்டர் அதாவது பிக் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் பெரிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸும் கேப்பிட்டல் லெட்டரில் தான் ஆரம்பிக்கணும் இங்கே ஆல் சென்டென்சஸ் சுட் ஸ்டார்ட் வித் அ கேபிட்டல் லெட்டர் இந்த வாக்கியத்தில் ஃபர்ஸ்ட் வார்த்தையில் ஆல் ஏ கேபிட்டல் லெட்டரில் இருக்குது அந்த ஸ்மால் லெட்டரில் எழுதணுன்னா இந்த சென்டென்ஸ் வந்து ராங் அதே மாதிரி எதுக்கெல்லாம் பேர் அதாவது நேம் இருக்கோ அந்த நேம் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும் அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் அமர் அக்பர் இதெல்லாம் பேர் இதில் வர்ற முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும் அதே மாதிரி டேஸ் சண்டே மண்டே மந்த்ஸு அதாவது மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு ஃபஸ்ட்டு எழுத்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும் அதே மாதிரி முக்கியமான இடங்களை ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்ப கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க தாஜ்மஹால் இந்த மாதிரி ஃபேமஸான பில்டிங் கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும் அதாவது முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும் இது மாதிரி ஃபேமஸான பில்டிங்ஸ்க்கு அதே மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் அப்ரிவியேஷன்ஸ்னால் என்ன சுருக்கம் ஒரு பெரிய வார்த்தையின் சுருக்கம் அதுதான் அப்ரிவியேஷன் ஸோ ஆர்டி அப்படின்னா இங்கே ரோடு அப்படின்னு அர்த்தம் எஸ்டி போட்டு புள்ளி வச்சிருக்கு அந்த மாதிரி புள்ளி வச்சாலே அது ஒரு அப்ரிவியேஷன் அப்படின்னு அர்த்தம் அதாவது அது ஒரு பெரிய வார்த்தை அதை சுருக்கமாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் ருப்பீஸ் பார்த்துருப்பீங்க ஆர் எஸ் அந்த ஆர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கும் ஆர்எஸ் போட்டிருந்தா அது வந்து ருபீஸ் அந்த ருப்பீஸில் ஆர்எஸ் போட்டு ஒரு புள்ளி வச்சுருப்போம் ஸோ அது வந்து ஷார்ட் ஃபார்ம் அதே மாதிரி மிஸ்டர் எம்ஐஎஸ் டிஇஆர் மிஸ்டர் அதுக்கு வந்து எம்ஆர் எம் கேபிட்டல் லெட்டர் ஆர் ஸ்மால் லெட்டர் மிஸ்டர் ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பாக இருக்கணும் பிரசிடென்ட் பிஏ எம்ஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் நிறைய படிப்புகளை வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கிறோம் எப்போ ஃபார்மில் சொல்லணும்னாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும் அதே மாதிரி டாட் இருக்கணும் எ ஃபுல் ஸ்டாப் இஸ் யூஸ்ட் டு என் சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப் வர்ற வரையும் ஒரு வாக்கியம் முற்று பெறாது ஸோ ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பாக இருக்கணும் பங்கச்சுவேஷன்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டானது இந்த ஃபுல் ஸ்டாப் ஸோ ஒரு பேராகிராஃப்னு எடுத்துகிட்டோம்னா அதிகமாக யூஸ் பண்ணுற பங்க்சுவேஷன் ஃபுல் ஸ்டாப் தான் இட் இஸ் எ குட் லெசன் ஃபுல் ஸ்டாப் இருக்கு பாருங்க you have a bright future ஃபுல் ஸ்டாப் இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம் கமா கமா இஸ் used டு செப்பரேட் a சென்டென்ஸ் செப்பரேட் அப்படின்னா என்னது தனித்தனியா ஆகிறது ஸோ ஒரு பெரிய சென்டென்ஸை தனித்தனியாக பாட் பாட்டாக பிரிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கமா யூஸ் பண்ணுவோம் டு பிரேக் எ sentence ஒரு so, पात ना break கொடுக்கறது ஃபுல் சென்டென்ஸையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் வாசிக்க முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பாட் மில்க் பிரெட் ஜாம் அண்ட் எக்ஸ் டே இந்த மாதிரி வாசிக்கக்கூடாது அந்த இடத்துல கமா போட்டிருக்கிறதுனால அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சு அந்த ஸ்பீடு வந்து இருக்கக்கூடாது அதை எப்படி வாசிக்கணும் ஆக்சுவலாக ஐ பாட் மில்க் பிரெட் ஜாம் அண்டு எக்ஸ் எஸ்டே இதில் நோ கமா பிஃபோர் அண்டு இந்த அண்டுக்கு முன்னாடி கமா போடக்கூடாது ஏன்னா இந்த அண்டு அப்படிங்கிற இந்த கன்ஜங்ஷனே ஒரு பாஸ் கொடுக்கும் ஒரு நிறுத்தம் கொடுக்கும் அதை வாசிக்கிறப்பவே அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி கமா போடக்கூடாது ஐ பாட் மில்க் பிரெட் ஜாம் அண்டு எக்ஸ் எஸ்டே இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள் த ப்ராப்ளம் விச் வி ஆர் ஃபேஸிங் இஸ் டெம்பரரி சோன் வி வில் கெட் அ சொல்யூஷன் இதில் எந்த இடத்துலலாம் கமா வரலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலலாம் கம்மா போடலாம் அப்படின்னு பாருங்கள் ஆன்சர் ஃப்யூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் த ப்ராப்ளம் விச் வி ஆர் ஃபேஸிங் இஸ் டெம்பரரி இதில் இந்த வாக்கியத்தில் நம்ம ஹைலைட் பண்ணுறது த ப்ராப்ளம் இஸ் டெம்பரரி இந்த ப்ராப்ளம் வந்து பெர்மனன்ட் கிடையாது ஸோ இந்த விச் வி ஆர் ஃபேஸிங் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அதை குறிக்கிறதுக்காகவும் கமா யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கிறோம் அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் சூன் அந்த பாஸ் இருக்கணும் சூன் வி வில் கெட் அ சொல்யூஷன் அப்படி சொல்லக்கூடாது சூன் வி வில் கெட் அ சொல்யூஷன் அந்த மாதிரி சொல்லணும் கொஷின் மார்க் உங்களுக்கு தெரியும் கேள்வி வாக்கியம் எந்த ஒரு கேள்விக்குமே அதனுடைய எண்ட் வந்து கொஷின் மார்க்கில் தான் முடியும் கொஸ்டின் மார்க்கில் கீழே ஒரு புள்ளி இருக்கிறதுனால ஃபுல் ஸ்டாப் தேவையில்லை இந்த கொஷின் மார்க்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி தான் வாட் இஸ் யுவர் நேம் ஒய் ஆர் யூ கமிங் லேட் ஸோ அந்த கொஷின் மார்க்குக்கு அடுத்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு தேவையில்லை ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற வாக்கியங்கள் அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்குற வாக்கியங்கள் அந்த மாதிரி இருக்கிற வாக்கியங்கள் எண்டில் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் இருக்கணும் இந்த எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்குக்கு அப்புறமும் ஃபுல் ஸ்டாப்போ கமாவோ போடக்கூடாது ஸோ அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இஸ் யூஸ்ட் லெஸ் பங்கச்சுவேஷன் மார்க்ஸில் அடிக்கடி யூஸ் பண்ணுறது ஃபுல் ஸ்டாப் தான் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ரொம்ப குறைவாக தான் யூஸ் ஆகுது கமேண்ட் பண்ணுறப்ப சர்பிரைஸ் அந்த மாதிரி வாக்கியங்களுக்கு யூஸ் ஆகுது டபுள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டபுள் இன்வெர்ட் நமாஸ் டு மார்க் ஸ்பீச் ஒரு பேசுகிற டயலாக்கை குறிக்கிறதுக்கு டபுள் கோட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் பார்த்துருப்பீங்க டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த டபுள் கோட்ஸ் இருக்கும் அந்த பேசுகிற டைலாகை குறிக்கிறதுக்கு டபுள் கோட்ஸ் யூஸ் ஆகுது அதே மாதிரி டைட்டில் ஆஃப் ஷார்ட் ஒர்க்ஸு முக்கியமான ஷார்ட் ஒர்க்ஸு டைட்டில் சொல்கிறப்ப டபுள் கோட்ஸில் கொடுப்போம் இப்போ அந்த டைலாக் பாருங்கள் ஹி சேஸ் கமா அம் கோயிங் ஐ அம் கோயிங் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அதாவது அந்த ஹி அவர் அப்படிங்கிற அந்த அவர் வந்து பேசின எக்ஸாக்ட் வார்த்தைகள் தான் ஐ ஆம் கோயிங் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபில் பங்கச்சுவேஷன் மார்க்ஸை அப்ளை பண்ணுங்கள் டபுள் கோட்ஸ் கொஸ்டின் மார்க் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் இருந்துச்சுன்னா எக்ஸ்க்லமேட்ரி மார்க் கமா ஃபுல் ஸ்டாப் கொஸ்டின் மார்க் ஸோ வீடியோ பாஸ் பண்ணிடுங்க ஆன்சர் ஃபியூ சயின்ஸில் டிஸ்பிளே ஆகும் பங்கச்சுவேஷனில் மார்க் பண்ணதை ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் ரவி அது வந்து பேராக இருக்கிறதுனால ஆர் கேபிட்டல் அதே மாதிரி சென்டென்ஸோட ஆரம்பம் ஹி ஹெச் வந்து கேபிட்டல் லெட்டர் ஹி ஆஸ்க் ஹிஸ் ஃப்ரெண்ட் கமா வேர் ஸோ அது ஒரு கொஷினுடைய ஆரம்பம் எக்ஸாக்ட் வார்த்தைகள் அதனால் டபுள் கோட்ஸ் போட்டிருக்கோம் வேர் ஷால் வி கோ கொஷின் மார்க் நம்ம எங்கே போகலாம் ஹிஸ் ஃப்ரெண்ட் சேஸ் வி ஷால் கோ டு ஏ மூவி நம்ம மூவிக்கு போகலாம் பங்கச்சுவேஷன் மார்க்ஸ் இல்லைன்னா த சென்டென்ஸே மீனிங்லெஸ் இப்போ நம்ம பார்த்த பங்சுவேஷன் மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அடிக்கடி யூஸ் பண்ணுற பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இன்னும் நிறையா பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்